ஐயா! யார் அது? கும்பிடுங்க. ஓ, நீயா? சரி சரி, போயிட்டு அடுத்த சனிக்கிழமை வா. சுப்பாத்தா சொன்னா நீ வர வரைக்கும் என் வயித்துல நெருப்ப கட்டிட்டு நிக்கிறேன். இப்படியே அங்க இருந்து வர? அப்படி படிச்ச பிள்ளை தானே, உனக்கு தெரிய வேணாமா மாத்து துணி எடுத்துட்டு போக வேணாமா? எடுத்துட்டு போனீங்க. ஆத்துல நிறைய தண்ணி வந்து துணி அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அண்ணே இங்க பாருங்க. அண்ணே துணியை நாம எடுத்துட்டு வந்துட்டோம், நம்ம கண்ணு எதிரிலேயே ஆத்துல அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்கிறான். இப்படி பொய் சொல்றவ நாம கொஞ்சம் ஏமாந்தா என்ன செய்ய மாட்டா? நீ போய் படுமா? இந்த மரத்து காய விட அந்த மரத்து காய் நல்லா இருக்கும்லடா. ஆமாங்கண்ணே. டேய் செவடா, என்னங்க? இறங்கி அந்த மரத்து காய போடு. டேய் என்னடா பாக்குற? பரதேசி இறங்கடா. ஏங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா? காலையில இருந்து ஆறு முறை ஏறி இறங்கிட்டு இருக்க, இது வேண்டாம் அதுல ஏறு அது வேண்டாம் இதுல ஏறு இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்களே. ஏண்டா பரதேசி, இறங்கடா இறங்கி அந்த மரத்துல போய் பிடுங்கடா. என்ன உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு சொல்லு. நான் ஊருக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொன்ன? நான் ஊருக்கு போறேன்.
நிஜமாவா? ஆமா. சத்தியமாவா? ஆமா. நெசமாவே நீ புத்திசாலி பண்ணுதான். ஏன் சொன்ன தெரியுமா? நீ ஊருக்கு போறேன்னு சொன்ன பாரு, அதுக்கு சரதான். இந்தா உடனே புறப்படு. கும்பிடுறேன். குப்புசாமி இங்க வாடா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். அந்த பக்கத்து மீசை எடுத்துக்க. இந்தா இதை வச்சுக்க. நீ புறப்படல? உடனே போறது பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல. அப்படி போயிட்டா உங்களுக்கு தான் கேட்ட பேரு. எனக்கா? எனக்கு எப்படி? ஜமீன்தார் வீட்டுல இருந்த பொண்ணு திடீர்னு போயிட்டா ஊர்ல இருக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தப்பா பேசுவாங்க. அப்படி ஒரு கெட்ட பேரு என்னாலும் உங்களுக்கு வரக்கூடாதுங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதாவது நாங்க காலேஜ்ல படிக்கும் போது கடைசி நாள் ஒரு விருந்து வச்சு ஒருத்தர் பத்தி புகழ்ந்து பேசி அவங்கவுங்க ஊருக்கு பிரிஞ்சு போயிடும். அதே மாதிரி நீங்களும் ஒரு விருந்து வச்சு என்னை பத்தி புகழ்ந்து பேசுங்க, நானும் போயிடுறேன். சொல்றா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அண்ணே. அந்த புள்ள சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. இந்த ஊர் ஜனங்களுக்கு விவரம் பத்தா. அந்த புள்ள சொல்ற மாதிரி ஏதாவது கண்டபடி பேசினாலும் பேசுவாங்க. அதெல்லாம் இல்லடா மரே. ஏதோ விருந்து வைக்கணும்னு சொன்னா. சரி, அம்மா நாளைக்கு மேட்டுப்பாளையம் போயிடுவாங்க, ஒரு 1000 ரூபாய் செலவாகும். அத பத்தி ஒண்ணு இல்லடா. புகழ்ந்து பேசணும்னு சொன்னா. அண்ணே அண்ணே, நான் போய் கட்டி வந்துட்டுமா? பயமுடா அண்ணே. அடிக்க மாட்டீங்கன்னா ஒரு யோசனை சொல்றேன். சொல்லு அண்ணே. அந்த புள்ளையே கேட்போம். ஒரு பேப்பர்ல எழுதிதர சொல்லி வாங்கி படிச்சு பார்த்து சரியா இருந்தா பேசுவோம். யாரும் சாப்பிட கூடாது. ஏன்? அவர் வந்து ஒரு சமாச்சாரம் சொல்லுவாரு, அதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சரி நீ போ. கையடா. சொல்லிடலாமாடா? சொல்லிடுங்க. உங்களை இங்க விருந்துக்கு எதுக்கு வர சொன்னா? இந்த டவுன் புள்ள பாக்கியா இருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணு, அறிவான பொண்ணு, படிச்ச பொண்ணு, அறிவு ஜாஸ்தி, விவரம் தெரிஞ்ச பொண்ணு. பொண்ணுனா இந்த டவுன் புள்ள பாக்கியமா இருக்கணும். எந்த வேலை சொன்னாலும் சுறுசுறுப்பா செய்வா, யாரும் எடுத்து பேச மாட்டா. அப்புறம் அவ்வளவுதான். நீ எழுதி கொடுத்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன். சீக்கிரம் புறப்படு, புறப்படு. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல, நான் திருப்பி ஊருக்கு போறேன். மாமா, அந்த பொண்ணு பாட்டுக்கு அறிவில்லாம கோச்சிட்டு போறா. நம்ம சின்ன பண்ணியார் கோவம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் சாப்பிட விடாம பண்ணிடுவார். போங்க மாமா, போய் தடுத்து நிறுத்துங்க மாமா. நட்டெல்லாம் வச்சிருக்காங்க, நல்ல சோர்ஸ் இருந்து 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தான் திங்கள வந்து அதை கெடுத்து போறீங்க. இந்த பொண்ணு இந்தமா நில்லு. கும்பிடுறேன். இந்தமா இரு. உனக்கு அறிவு இருக்கா? இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு? நீ கோவிச்சிட்டு போற. ஊர் ஜனங்களை எல்லாம் ஒண்ணா கூப்பிட்டு வச்சு உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் கூட நீ மதிக்காம போனா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? கும்பிடுறேன். என்னையா எல்லாரும் இலைய பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது ஜமீன்தாரியாவுக்கு மனசு கஷ்டமா இருக்காது? கும்பிடுறேன். அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது உங்களுக்கு மனசு கஷ்டமா இல்லைங்க? ஆமாமா, கஷ்டமா தான் இருக்கு. அந்த பொண்ணே வந்து உங்ககிட்ட நான் செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்டா தானே உங்க மனசு சந்தோஷமா இருக்கும்? ஆமாமா, கேட்டாதான் சந்தோஷமா இருக்கும். ஆமா பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க, நீங்க ஒண்ணு கோவிச்சுக்காதீங்க. ஐயா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். இப்ப பேசுறதுக்கு நீங்க மன்னிச்சுக்கன்னு ஐயா கிட்ட மன்னிப்பு கேடு. ஐயா ரொம்ப கோபமா இருக்காரு. ஏங்க நீங்க கோபமா தானே இருக்கீங்க? ஆமாண்டா, நான் கோபமா தான் இருக்கேன். அதாங்க, நாம நினைக்கிறதுக்கு ஏறுக்கு மாதிரி நடந்தா எல்லாருக்கும் தான் கோபம் வரும். ஏன் குத்துக்கணுமா நினைக்கிறேன்? மன்னிப்பு கேடு. நான் செஞ்சது தப்பு தாங்க, இனிமே நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. ஏன் மன்னிக்கிற? போ. ஏன் அவர் சொன்னதான் போவியா? அவர் பேசாம இருக்கும் போதே தெரியல உன்னை மன்னிச்சுட்டாரு. ஆமா நீங்க ஒன்னு கோவிச்சுக்காதீங்க, சந்தோஷமா இருங்க. எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிடுங்கப்பா.
அவளை தோட்டத்துக்கு வரேன். அதுக்குள்ள சாப்பிட்டீங்க அண்ணா, உங்க அண்ணன் கூப்பிடாரு, போடா சாப்பிட்டு வர. தோட்டத்துக்கு கூப்பிடாரு, சாப்பிட்டு வர நான் சொன்னது போடா. அதெல்லாம் முடியாது, வாங்க சோறு உண்டையா, சீக்கிரமா வாங்க. வாடா. என்ன கூப்பிட்டீங்களா? ஏடா பரதேசி, நாங்க அந்த பொண்ண வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நினைச்சா நீ வந்து பெரிய புடிக்க மாதிரி எல்லாத்தையும் கெடுத்துட்டியடா. பரதேசி மரியாதையா ஓடிரு. நான் இந்த ஊருக்குள்ள உன்ன எங்கயாவது பார்த்தேன், தலையில கட்டி வச்சு தோலை உரிச்சிருக்க. அண்ணே அண்ணே ஒரு யோசனை.